அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவரது ஆதரவாளர்களை அவர் அங்கிருந்து தஞ்சாவூரிலிருந்து கிளம்பற சொல்லியிருக்கிறார். தஞ்சாவூரில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் நிலையில் அவரது ஆதரவாளர்களை வைத்திலிங்கம் அங்கிருந்து கிளம்ப சொல்லியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோரும் அங்கு அவரது வீட்டின் முன்பு வந்த நிலையில் அவர் அனைவரையும் புறப்பட சொல்லியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலசங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவநல்லம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் முடிகிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்ட்ரல் இருந்து அண்ணா சாலை செல்லக்கூடிய அந்த பிரதான பல்லவன் சாலையில் தற்போது கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஏராளமான பேருந்துகள் ஆங்காங்கே தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெரும்பாலான வாகனங்கள் தற்போது இந்த சென்ட்ரல் இருந்து வரக்கூடிய அண்ணாசாலை நோக்கி பாரிஸ் நோக்கி செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் தற்போது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக போக்குவரத்து பாதிப்பை சீர் செய்யக்கூடிய வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தற்பொழுது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக 2022 பிறகு ஓய்வூதியம் வழங்கப்படாமல் தாங்கள் எல்லாம் ஓய்வு பெற்றிருக்கிறோம். அதே போல 107 மாதங்களாக அகவலைப்படி வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினர் அவர்களை தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக இந்த சாலை அப்படிங்கிறது ஒரு பிரதான சாலை. குறிப்பாக சென்ட்ரல் இருந்து புறப்படக்கூடிய அந்த மேம்பாலம் பல்லவன் பிரிட்ஜினுடைய அந்த மேம்பாலத்தில் ஏறி இந்த வாகனங்கள் புறப்பட வேண்டும். ஆனால் தற்போது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் தற்போது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக இந்த இடம் தற்போது பரபரப்பாக காணப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன், செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு